இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிந்திரண்டு வாருங்கள். வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதமேனன் இயக்கத்தில் வருண் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது. கிளாஸ் மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. எல்லாமே ஒரு ஹப். மெக்சிகோ தான் அங்கே கொண்டு போகிறது. இன்னும் சில தென் அமெரிக்க நாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு போகிறது. பெரிய பெரிய ட்ரக் லார்ட்லாம் இருக்கும். உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரன் ஆகிற அளவுக்குலாம் பண்ணியிருக்காங்க. ரூபாய்க்கு வாங்கினா அடுத்து ஒருத்தனை மாற்றி விட்டாலே ஒரு பார்டரை தாண்டினாலே 75 லட்சம் ரூபாய்க்கு போகும். அதான் அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதோட வேல்யூ பண்ணால் கிடையாது, சாதாரண செடி தான். இப்போ ஆப்கானிஸ்தானில் வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கிறோம். அது அமெரிக்கா போகும்போது 1.5 கோடி. ஆனால் அமெரிக்கா போனால் தான் நைஜீரியன்ஸுக்கு இந்த இந்தியன் அஃபேர்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் எப்படி விசா கொடுக்குறாங்க, என்ன கா நைஜீரியன் ஏன் இங்கே வர்றான், அவனுக்கு எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க விசா? ஒரு 3 வருடமாக ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்குன்னா கஸ்டம்ஸில் இருக்கவங்களுக்கோ இல்லை வந்து அதிகாரிகளுக்கோ இல்லை யாருக்கும் தெரியாமல் நடந்ததுக்கான வாய்ப்பு தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஒரு கன்சைன்மெண்ட் இந்த கம்பெனிலேருந்து போயிருக்கு. அவன் எத்தனை கன்சைன்மெண்ட்டில் போதைப் பொருள் அனுப்புனா, எத்தனை இது ட்ரையல் பார்த்தான்னு யாருக்கு தெரியும், எவ்வளோ அனுப்புனான்னு யாருக்கு தெரியும். புதுசரோட நோக்கம் என்னன்னா, எப்படி ஒரு 4 பிரபலமாக நெருங்கிட்டோம்னா நம்மளும் பிரபலமாயிருவோம், நம்மளை அவ்வளோ சீக்கிரம் டச் பண்ண முடியாது, அவங்கள வச்சு எஸ்கேப் ஆயிடலாம், அவங்களையும் இதில் கோர்த்து விட்ருவாங்க. நடிகர்களுக்கு வந்து அவர்களுக்கு கிடைக்காத விஷயத்தை கொடுப்பான். அப்போ அவர்கள் அந்த போதைக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னா அவங்களே லிங்க் பண்ணி செயின் லிங்க் போட்டுருவான். போட்டோன்னே நான் அவருக்கு கொடுத்துருக்கேன் அவருக்கு கொடுத்துருக்கேன், அவர் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணார், விட்டு அதில் வா அவனை பிடிச்சிங்கன்னா என்னையும் பிடிக்கிற மாதிரி ஆகிடும், எனக்கா சினிமா இருக்கணும்னே சரி விட்டு தொலைங்க அவங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் பிரபு. சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் நைஜீரியர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 200 கோடி மதிப்புள்ள வந்து போதைப் பொருளை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்நிலையில் சென்னையை தாண்டி இப்போது டெல்லியில் சமீப காலமாக வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாட்டை சம்மந்தப்பட்ட சிலருக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டும் செய்திகள் வந்தவனும் உள்ளது. போதைப் பொருள் வந்து இப்போ ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து கடத்தி வரப்படும்னு சொல்லுவாங்க. பொதுவாக கடல் வழியாக தான் வந்து கடத்தப்படும் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஏர்போர்ட்லேயே கேஷுவலாக கஸ்டம்ஸே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி இப்போது தமிழ்நாடு வந்து ஒரு போதைப் பொருள் ஹப்பாக வந்து மாறிட்டு தான் வந்து செய்திகள் வருது. ஸோ இது கடத்தல் இப்போ தமிழ்நாட்டில் எந்தளவுக்கு சார் அதிகமாக இருக்கா, எப்படி நடக்குது சார்? தமிழ்நாட்டிலலாம் ஹப்பும் கிடையாது, பப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் எப்பயும் வந்து எல்லாமே நம்ம ஆட்கள் வந்து காலங்காலமாக இந்த டாஸ்மாக் சறக்கக்கூடிய ஜெயலலிதா காலத்துலேருந்து, எப்போ ஜெயலலிதா வந்து அரசுடைமையாக்குனாங்களோ பிராந்தி விஸ்கியை, ஏன்னா வேறு எவனா அது பண்ணியிருந்தால் இன்னும் 500 வருஷத்துக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. ஜெயலலிதா பண்ணதுனால வாயவே திறக்க மாட்டாங்க. ஏதாவது பிராந்தி விஸ்கி இந்த இதெல்லாமே கடை எல்லாமே ஜெயலலிதா என்ன பண்ணுறாப்புலனா டாஸ்மாக்னு சொல்லி கொண்டு வந்து அரசு ஊழியர் ஆக்கிட்டாங்க. அது டாஸ்மாக் இதுக்காக பிராந்தி கடையில் விற்றுக்கிட்டு இருந்ததுனால அரசியல் ஊழியர் ஆக்கி மாபெரும் சாதனை செய்தார். அந்த சாதனையை தொடர்ந்து என்னென்னா எல்லாருமே அதை புரட்சி தலைவருடைய இதுன்றதை பின்பற்றி இந்த நாட்டுக்கு சேவை செய்யணுன்றக்காக எல்லாமே இதை குடிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 7-8 வருஷமாக என்னென்னா கஞ்சா ஓவராக போயிட்டுருக்கு, அதை யாருமே மறுப்பதற்கே இல்லை. அதுக்கு முன்னாடி குட்கா போயிட்டுருந்துச்சு. குட்கா வந்து என்ன ஆச்சுன்னா வடக்கன்ஸ் அதை சாப்பிடாமல் உயிர் வாழவே மாட்டான், தட்டிக்கிட்டே இருப்பான் அப்படி இப்படின்வா அப்படின்வா. இப்போ அதை பூரா கன்ஸ்னு ஒன்று வந்துச்சு, கணேச கன்ஸ்னு வாங்கி அதை எங்கிட்ட ஒதுக்கி அது ஒரு போதைப் பொருள் ஓப்பனாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் தடை பண்ணி அதில் பல கோடி ஊழல் பண்ணேன் ஏற்றி ஏடிஎம்கேல. அதுக்கப்புறம் கஞ்சா வந்து எடப்பாடியார் ஆட்சியில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த அளவுக்கு அதோடய டிஸ்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. அது இப்போயும் அங்கங்கே தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போயும் வந்து அது முழுசாக கட்டுப்படுத்தலை. கஞ்சான்றது பெரிய அளவில் முதல்ல வந்து கொஞ்சமாக வந்து போடி மெட்டு இந்த பக்கம் இருந்து வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் கொஞ்சமாக வைக்கும். அப்போல்லாம் வந்து நாங்கள் காலேஜ் படிச்சிருந்த காலத்துலலாம் வந்து எக்மோரில் கிடைக்கும், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம், பஸ் ஸ்டாண்டு பக்கம், பாரிஸ் கார்னர் பஸ் ஸ்டாண்டு இங்கே வந்து விற்பதாக சொல்லுவாங்க. அது ரிக்ஷாக்காரன்ட்ட கேட்டான்னா அவன் கொண்டு போய் விட்ருவான் இங்கே விற்கிறான்னு. அவன் தான் பெரிய ஏஜென்ட்டு. ஆனால் அவன் வந்து வாங்கி கொடுக்க மாட்டான், எல்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு கஞ்சா சாராயம் விற்கிற இடம் தெரியும், வந்தவன் நைஸாக கேட்பாங்க. வண்டியில் ஏறினா அவன் 5 ரூபா கூலியை வாங்கிட்டு கொண்டு போய் கஞ்சா விற்கிற இடத்துல இறக்கி விட்டுருவான், சாராயம் விற்கிறேன். இது எல்லா ஊர்லேயும் ரிக்ஷாக்கார குஜராத்தில் எடுத்தாலும் அப்படி தான். குஜராத்தில் ரிக்ஷா இருந்த காலம் 1-2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான். இப்போ ஆட்டோ ஆட்டோக்காரன்ட்ட கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்ல மாட்டான், எல்லாருமே அப்படியே மறப்பான், குடிக்காதவன் மறப்பான், குடிக்கிறான்னு அவன் அவன் ஏற்றிடுவான். ஏற்றி கொண்டு போய் பழத்தில் இறக்கி விட்டான், குஜராத்தில் நீங்கள் நல்லா சாராயம் குடிச்சிட்டு வந்துடலாம். இது குஜராத்தில் வந்து கண்கூட பார்த்தது. எப்படி பார்த்தேன், நீ இப்போ போய் பார்த்தேன்னு கேட்காங்க. அங்கே தங்கி இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி மாடியிலேருந்து பார்த்தா ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் பார்த்தா ஃபுல்லாக ஒரு லேடி விற்றுக்கிட்டு இருக்கான் சாராயம். வர்றாங்க குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது ஒரு 10 ஜி ஆட்சியோட துவக்கத்தில், இப்போ ஜி இதில் 10 வருஷம் கழிச்சிட்டாரு, அங்கே ஒரு 15 வருஷம், 25 வருஷம். நான் சொல்கிறது ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி.
அப்போ வந்து ஏன்னா அங்கே வந்து போதைப் பொருள் விற்கக்கூடாது, பிராந்தி கடையெல்லாம் கிடையாதுங்க. அது ஒரு வினோதமான மாநிலம், வெளிநாட்டுக்காரன் கொடுப்பாங்க. நீ பிராந்தி விஸ்கி குடிக்கூடாதுன்னு இந்த மண்ணில் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு இருக்கணும். வெளிநாட்டுக்காரவங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல்லே அலோடு உண்டு, சரியா? ஆனால் வெளியே பிராந்தி கடை இருக்காது. பூரா சாராய ஆறாவோடு மொத்த மொத்தமாக சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி போதை, அதாவது கட்சி அரசியல்ன்றதை தாண்டி போதைன்றது இன்றைக்கி நேற்று இல்லைங்க, இளைய பறிச்சு தின்ன காலத்துலேருந்து இருக்குங்க. ஒரு எதையோ இளைய பறிச்சு ஆதிவாசி காலத்துலேருந்து எதையோ ஒரு கொட்டையை இளைய பறிச்சுமா செத்து போயிடுவான், இன்னொரு இளைய பறிச்சா போதை இருக்கும். இப்போ செத்து போன இப்போ நாடு மாடு மாதிரி தான் ஒன்று மோந்து பார்க்கும், இப்போ விஷமாக இருந்தால் போயிட்டு மாதிரி தான் மனுஷன். இதே வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அந்த போதைக்கு அடிமையானது தான் மனுஷன், ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாக தான் இருப்பான். அந்த வகையில் இருக்கும்போது இப்போ வரைக்கும் போயிட்டு இப்போ கஞ்சா கஞ்சா போயிருக்கு. ஆனால் வந்து இந்த ப்ரௌன் சுகரு அதர் இதெல்லாம் வந்து மிக ஆபத்தானது, கொடூரமானது, சரியா? ஹெராயின் கொக்கைன், ஹெராயின் கொக்கைனா, அதில் நிறைய வகைகள் இருக்குது. ஏன்னா ப்ரௌன் சுகரை பொறுத்தளவுக்குலாம் நிறையா வகைகள் இருக்குது, அதெல்லாம் வந்து பயங்கர கொடூரமானது. அது வந்து ஒரு துளி எடுத்துக்கிட்டிங்கனாலே ராஜ போதையாக இருக்கும். நீங்கள் காலையில் எடுத்திங்கன்னா அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் போதை இருக்கும், சரியா? மித்த இதெல்லாம் ரெண்டு மணி நேரத்தில் இறங்கிடும். கஞ்சா போதை 3 மணி நேரம், சரக்கு அடிச்சிங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்தில் அப்படியே டவுன், அப்படியே இறங்கி அப்படியே போயிடும். இது வந்து எப்படின்னா அப்படி ஏற்றுனீங்கன்னா இன்றைக்கி காலையில் அடிச்சிங்கன்னா அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் எந்த லோகத்தில், அது ஒரு ஒரு எந்த லோகத்தில் இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி பல போதை வசதிகள் இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப மோசமானது இது, அமெரிக்கா முதற்கொண்டு மெக்சிகோலேருந்து கொண்டு போகிறதுலேருந்து எல்லாமே ஒரு ஹப். மெக்சிகோ தான் அங்கே கொண்டு போகிறது, இன்னும் சில தென் அமெரிக்க நாடுகள்லேருந்து அமெரிக்காவுக்கு போகிறது. பெரிய பெரிய ட்ரக் லார்ட்லாம் இருக்காங்க, உலகத்தின் நம்பர் 1 பணக்காரனாகிற அளவுக்குலாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் அந்த ஹப்பில் இருக்குல்ல, இதெல்லாம் எங்கேருந்து போகுது? பேஸ் எங்கேன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து போகுது. இப்போ யூஎஸ்க்கே ஆப்கானிஸ்தான்ல சப்ளை, ஏன்னா இந்த சீதோஷ்ண நிலைக்கு தான் வந்து அந்த கோக்கைன் வந்து விளையும். இந்த சீதோஷ்ண நிலை அது ஆப்கானிஸ்தானில். இதில் வந்து வேறு அரசுகள், இப்போ நம்ம தமிழ்நாடு அரசு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோ போலீஸோ வந்து எங்கே கஞ்சா போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டாலும் போய் தீயை வச்சு விட்றாங்க. அரசுக்கு தெரிஞ்சால் காலி அது, சாராயம் வச்சுருக்கான், ஆனால் ஊரில் அழிக்கிறது. இன்றைக்கி நீங்கள் வேலூர்லேயே திருவண்ணாமலையிலே போனாங்க, போய் மேலே இன்னும் இவ்வளோ பிராந்தி கடை வந்து இவ்வளோ எல்லாமே கிடச்சும் கூட அது 20 ரூபாய்க்கு கிடைக்குதுல்ல. ஒரு ஏழை கூலி தொழில் இல்லைன்னா பண்ணுவான், இது 120 ரூபாய்க்கு வந்து எதோ காப்பர்ன்னுவான், நிக்கல்னுவான், கோல்டுன்னுவா, எல்லாத்தையும் 110 ரூபா ஏதோ ஒரு, இப்போ வந்து பேர் சொல்லிலாம் கேட்க மாட்டாங்க, விலை சொல்லி தான் 110 ரூபா சரக்கு கொடுங்க, 120 ரூபா சரக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்களே. அது வந்து வெறும் 50 ரூபா கொடுத்தா போதும்ல, ஒரு கிளாஸ் நிறையா குடிப்பான். அப்போ அது இன்னும் இப்போ இதில் ரேட்டு ஏற்ற ஏற்ற நீங்கள் பிராந்தி கடையை தொடர்ந்து பிரயோஜனம் இல்லை, எல்லாம் வந்து கலாச்சாரத்துக்கு போவோம். இப்போ திருப்பி பூஸ்டப் ஆகுது எங்கன்னா வேலூர் மாவட்டத்தில், இந்த மேக்னா ஏதோ மலையெல்லாம் சொல்லுவாங்க, அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில், இன்னும் சில மாவட்டங்களில் மலைகள் இருக்கக்கூடிய மாவட்டம் தான், மலையில் போய் காய்ச்சுவாங்க. ஏன்னா போலீஸால் ஏறி போக முடியாது, ஏறி போகிறவுக்குள்ளே ஊரில் தூக்கி போட்டு அந்த பக்கமாக இறங்கி ஆந்திராக்குள்ளே ஓடி போயிடலாம், இல்லை கர்நாடகா. ஏன்னா ஏன் வந்து வேலூர் மாவட்டத்தில் அப்படி இருக்குது, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குன்னா, இப்போ 3 பிரிச்சிட்டாங்க வேலூர் மாவட்டத்தை, அந்த வேலூர் திருப்பத்தூரில் என்ன அந்த பக்கம் போனால் கர்நாடகா, அந்த பக்கம் ஆனால் இந்த போலீஸ் போனால் அந்த போலீஸ் வச்சு பிடிச்சிடாங்க, அவங்களுக்கு மாமூல் கொடுப்பாங்க இவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது, இந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் கேட்குற அந்த இது வந்து மிக ஆபத்தானது, பல 100 கோடிகள் புழங்கக்கூடியது. ஒரு அதில் பல வகைகள் இருக்குது, கிலோ வந்து கோடிக்கணக்கிலாம் போகும். ஒரு கிலோ 1.5 crores அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட் வேல்யூ, நாங்கள் பிடிச்சோன்னு சொல்லி 50 லட்சம் ரூபானாலும் இருக்கும், 40 லட்சம் ரூபா வரும். இதை ஒவ்வொருத்தருக்கும் இதை கடத்தக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பெரிய லாபம் கிடைக்கும். 50 ரூபாய்க்கு வாங்கினா அடுத்து ஒருத்தனை மாற்றி விட்டாலே ஒரு பார்டரை தாண்டினாலே 75 லட்சம் ரூபாய்க்கு போகும். அதான் அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அதோட வேல்யூ ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, சாதாரண செடி தான். ஆனால் அது என்னன்னா அதை கடத்துறதுக்கு வந்து பல தடைகளை தாண்டி பல செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கிறதுனால இப்போ ஆப்கானிஸ்தானில் வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க ஒரு கிலோ, அது அமெரிக்கா போகும்போது 1.5 கோடி ஆயிரும். ஆனால் அமெரிக்கா போனால் தான், இங்கே வச்சுட்டு 1.5 கோடி வேலை சொன்னீங்கன்னா அவன் கையில் போய் கொடுத்தீங்கன்னா 1.5 கோடி ஆகும். இதற்கு என்ன அப்படின்னா பஞ்சாப் வழியாக கொண்டு வருவாங்க, பாகிஸ்தானில் கொண்டு வந்து, ஏன்னா அங்கே ஒரு ஸ்திரத்தன்மையான ஆட்சிலாம் கிடையாது, இராணுவத்தையே கையில் போட்டுக்கிட்டு பாகிஸ்தான் இராணுவத்தையே, இராணுவத்துக்கு தெரியாமல் எதுவுமே அதிலேருந்து வெளில வர முடியாதுல்ல, அவர்களை கையில் போட்டு அவனுக்கு காசு கொடுப்பான். ஆப்கானிஸ்தானுக்கு வருமானமே அதுதான்னால அங்கே வந்து விட்டுருவாங்க, விவசாயமே பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்படி விவசாயம் பண்ணுவாங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு, இது எல்லாமே அங்கேருந்து வர்றது தான். இந்த கசகசான் நமக்கு வர்றது எல்லாமே அங்கேருந்து வரும், அது மிகப்பெரிய போதைப் பொருள், தடை செய்யப்படுது. கசகசான் நம்ம குழம்புக்கு போடுறோம்ல, இதெல்லாம் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட பொருள், ஏன்னா அதெல்லாம் பயங்கரமான போதைப் பொருள், அதுலேருந்து வர்றது தான் கொக்கைன். ஸோ இந்த மாதிரியான பல்வேறு போதைப் பொருள் இருக்குது, இதை வந்து கடத்திட்டு வர்றதுக்கு பல கட்டங்களில் பெரிய பெரிய இடத்துல காசு கொடுப்பாங்க, அது கடைசி கட்டத்து போய் அடைகிற வரைக்கும் அது வந்து 0 வேல்யூ தான். எங்கே போய் எவன்கிட்ட கடைசியாக விற்கிறாங்களோ அது வரைக்கும் அது 0 வேல்யூ.
போய் சேர்ந்துருச்சுன்னா 100% வேல்யூ வந்துடும். ஸோ அந்த வகையில் நிறையா பேர் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணுறதுக்கு நிறையா பேர் தயாராக இருக்கான். ஏன் பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டிடுவாங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் அவங்க மாட்டி மொத்தமாக போயிடுவாங்க. சரி, சென்னையில் இப்போது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பிடிச்சது வந்து நைஜீரியன்ஸ். பெரும்பான்மையானவர்கள் வந்து இந்த போதைப்பொருள் கடத்தலில் வந்து நைஜீரியன்ஸ் தான் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது என்ன சார் காரணம்? நைஜீரியன்ஸ் எப்படி, அதாவது எப்படின்னா, ரெண்டு விதம் போதைப்பொருளை கடத்துறதுக்கு 2 விதமான விஷயம் வேணும். ஒன்று வந்து தைரியம், முட்டாள்தனமான தைரியம் வேணும். அறிவே இருக்கக்கூடாது. எதை பற்றியும், உயிரை பற்றியோ, வாழ்க்கையை பற்றியோ எதை பற்றி யோசிக்கக்கூடாது. பணம், அதை பற்றி மட்டும் யோசிக்கணும். அந்த தைரியம் வேணும். இன்னொன்று வந்து பணம் வேணும், பணமோ அந்த லிங்கோ வேணும். இந்த ரெண்டு இருந்தால் ஒருத்தன் போதைப் பொருளில் பெருசாக சக்ஸஸ் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் அந்த மாதிரிலாம் குறிய சில பேர் தான் இருப்பான். ஆனால் நைஜீரியன்ஸ் வந்து வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு காட்டு மிராண்டித்தனமான தைரியம் படைத்தவர். எவ்வளோ இருந்தாலும் போலீஸ் அடிப்பான், யாரை வேணாலும் அடிப்பான், செத்தா செத்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி. சரி, உயிரோடு இருந்தால் கோடிக்கணக்கில் வந்தால் இப்போ வருதுல்ல அப்படின்ற மாதிரியான மனநிலை படுத்த நைஜீரியன்ஸுக்கு இந்த இந்தியன் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் எப்படி விசா கொடுக்குறாங்க, என்ன கா நைஜீரியன் ஏன் இங்கே வர்றான், அவனுக்கு எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க விசா, அவன் என்ன டூரிஸ்ட்டாக வரப்போறானா, என்ன பணக்காரனாடா, சுற்றி பார்க்க வர்றானா, அவனை ஈஸியாக பிடிச்சிடலாங்க. இப்போ நீங்கள் இப்போ உங்களை என்னையும் பார்த்தா தமிழன், மலையாளத்துக்காரன், தெலுங்க எல்லாமே ஒரே மாதிரி இருப்பான். திராவிடியன்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் அதே நம்ம கண்டுபிடிச்சல யார் என்னன்றது. ஒரு கண்ணகரேன்னு ஒருத்தர் வரான் நீக்கிறோம், நீ யார்றான்னு கூப்பிட்டு நீங்கள் சிங்கப்பூரில் போனீங்கன்னா அப்படியே இடையில டக்குன்னு போலீஸ் நிறுத்துவாங்க. எப்போவுமே இல்லை, ரேண்டம் செக் நடக்கும். டக்குன்னு பார்த்தோன்னே அவனுக்கு தெரியும் இது யார், இந்தியன்ஸ் சைனீஸ். தெரிஞ்ச உடனே அவனுக்கு தெரியும் சிங்கப்பூர் சைனீஸுக்கும் இந்த சைனீஸுக்கும். அதே மாதிரி சிங்கப்பூரில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும், தமிழ்நாட்டிலேருந்து போகிற தமிழனுக்கும், மலேசியாவிலேருந்து போகிற தமிழனே மூஞ்சியை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் சிங்கப்பூரில் போனீங்கன்னா, போனோடனே ரேண்டமாக செக் பண்ணுவாங்க. நீங்கள் சிங்கப்பூரியன் கிடையாது, மலேசியன் கிடையாது அப்படின்னா ரேண்டமாக செக் பண்ணுவோம். மலேசியாவில் அதே மாதிரி தான். நீங்கள் போகிறீங்க, நீங்கள் தமிழர் தான், அங்கே 1000 லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்களே, உங்களே அவனே ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீங்கள் கலராக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, பார்த்தவொடனே இங்கே இந்திய தமிழன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இலங்கை தமிழன் மூஞ்சியை பார்த்தோன்னே தெரியும். டக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஒரு பாஸ்போர்ட் சந்தேகப்பட்டா உடனே இங்கே பாஸ்போர்ட்டை காமிச்சா தான் உங்களை விடுவாங்க. இவங்க கண்ணங்கரேன்னு ஒரு நீக்கிறோ தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கான், யார்ரா நீன்னு கேட்காம, உன் எங்கடா அவன் பாஸ்போர்ட்டு, எதுக்குடா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு கேட்காம விட்டா அதோடய விளைவு இப்படி தான் இருக்கும். முதல்ல வந்து அவனுக்கு விசா ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறேன். அவனா டூரிஸ்ட் வந்து மீனாட்சம்மன் கோயிலையும் ராமர் கோயிலில் பார்க்க வந்திருக்கான் நைஜீரியன், விசா அடித்து கொடுத்துருக்கீங்க நீங்கள் அவனுக்கு. எதுக்கு நைஜீரியாவிலேருந்து வரவன் போகிறான், தப்பு பண்ணுறான், 80%னு தெரியுது. திருப்பூரில் பூரா அவங்க தான் சுற்றிட்டு இருக்காங்க. தமிழ் மக்களை போட்டு அடித்து பெரிய அளவில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் மத்திய அரசு பார்த்து பார்க்காம இருக்குது அப்படின்னா, இது அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லை வந்து தமிழ்நாடாக கேரளாவோ இதாக கிடையாது. எங்கே வியாபாரம் பண்ணால் புதுசாக பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. குடிச்சு போட்டால் ஜெயிலில் இருப்பாங்க, விட்டால் வெளில போயிடுவாங்க, திருப்பி அதே தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் வறுமையின் கடைசி லெவலில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எதையும் செய்ய துணிச்சலாகவும் இருக்கான். ஸோ அப்போ அவன் இறங்க தான் செய்வான். அவனுக்கு முதல்ல விசா கொடுத்து இங்கே விட்டது யார், அதே முதல்ல தடை செய்யும். சரி, இப்போது டெல்லியில் பிடிச்சிருக்கு, இப்போது சமீபத்தில் அரெஸ்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த போதைப்பொருள் வந்து உணவுப் பொருட்கள் வழியாக வந்து ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்களாக 45 முறை கன்சைன்மெண்ட் போயிருக்கு. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா மதிப்புள்ள அது போதைப்பொருள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 வருடமாக ஒரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்குன்னா, இப்போ கஸ்டம்ஸில் இருக்கவங்களுக்கோ இல்லை வந்து அதிகாரிகளுக்கோ இல்லை யாருக்கும் தெரியாமல் நடந்ததுக்கான வாய்ப்புகள் தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கம்மி, வாய்ப்பே இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு அதிகாரி, இப்போ ஒரு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு ஃப்ளைட்டு வருது, ஃப்ளைட் ஃபுல்லாக ஃபுல் பண்ணி எங்கேருந்து ஏமன்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ளைட் ஏமன்லையோ அரேபியன் கண்ட்ரீஸில் ஏதோ வந்து மொத்தமாக ஃப்ளைட்டே புக் பண்ணி குருவிகள் பூராமே ஃப்ளைட்டில் வந்து அவர் 60 சீட்டு வந்து குருவிகளாக ஏற்றிட்டு மொத்தமாக தங்கத்தை கடத்திட்டு வந்து மாட்டினாங்க. உங்களுக்கு தெரியும், வந்து ஏர்போர்ட்டில் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஆட்டையை களைச்சி விட்டாங்க சென்னை கஸ்டம்ஸில் எல்லாத்தையும். ஏன்னா எல்லாமே உள்குத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேற ஒரு அதிகாரியை தூக்கி போட்டாங்க. அந்த அதிகாரி பேர் நான் மறந்துட்டேன். இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு பொருள் உள்ளே வர முடியலங்க. சிகரெட் காட்டன் வர முடியல, ஏன்னா சரக்கு வர முடியல. சாதாரணமாகவே எவனுமே ஒரு செயின் மோதிரம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வர முடியலங்க, டிக்ளேர் பண்ணாமல். ஒரு அதிகாரினால அது முடியுதில்ல. 6 மாதமாக ஏர்போர்ட்டே லாக் பண்ணி டோட்டல் பிஸ்னஸ் அவுட்டு. எதுனா இந்த ஃபாரின் போயிட்டு வந்து குருவிகள் போகிறது வர்றது, குருவிகள் 100% கட்டு, வேற ஆள் மூலமாக கொடுத்து விடுவாங்க. அங்கே இப்போ நீங்கள் மலேசியாலாம் ஏர்போர்ட் போனீங்க அப்படின்னா வரும்போது அங்கே நிற்பாங்க சில பேர். இங்கே இமிகிரேஷன் கிட்ட வரைக்கும் வந்துடுவாங்க. வந்துட்டு இந்த செயின் மட்டும் போட்டு போகிறீங்களா, சும்மா கழுத்தில் போட்டு போங்க பிரதர், ஒன்றும் இல்லை, அங்கே வந்து வாங்கிக்குவாங்க. உங்கள் நம்பர் கேட்க மாட்டான், அட்ரஸ் கேட்க மாட்டான், எதுவுமே கேட்க மாட்டான்.
கொடுத்துட்டா அங்கே இங்கே வந்து கொடுத்தீங்கன்னா 2000 உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. சைனை கழட்டி கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு இங்கே கஸ்டம்ஸ் பிடிக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு டூரிஸ்ட், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்படி இருக்குது. இந்த கடத்தல் கூட பண்ண முடியாத அளவுக்கு அந்த அதிகாரி லாக் பண்ணார் 6 மாதம். ஏன் ஒரு அதிகாரினால் எவ்வளோ மாற்றங்களை ஏர்போர்ட்டில் கொண்டு வர முடியும்னா உங்களால் ஏன் முடியல? எவ்வளோ எப்படி கன்சைன்மெண்ட் 400 போச்சுன்னா நீங்கள் கதை விடுறீங்களா, உண்மையை சொல்கிறீங்களா? இல்லை உண்மையை சொன்னால் நீங்கள் எல்லாம் முட்டாளா, உங்களுக்கு அறிவு கிடையாதா, பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லையா? ஏதாவது ஒன்று ஒத்துக்கணும்ல. ஒன்றும் நீ முட்டாளாக இருக்கணும், அறிவு கட்டணாக இருக்கணும், கஸ்டம்ஸில் அவ்வளோ பெரிய ஓட்டாக இருக்குன்னு ஒத்துக்கணும். இல்லைன்னா நீ சொல்கிறது பொய்யா இருக்கணும். 400 கன்சைன்மெண்ட் இந்த கம்பெனிலேருந்து போயிருக்கு. அவன் எத்தனை கன்சைன்மெண்ட்டில் போதைப் பொருள் அனுப்புனா, எத்தனை இது ட்ரையல் பார்த்தான்னு யாருக்கு தெரியும், எவ்வளோ அனுப்புனான்னு யாருக்கு தெரியும்? அப்போ அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்காது. இப்போ பிடிச்சதுக்கு மட்டும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா மட்டும் அவர்களை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது வழக்கு நடக்கும். அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குது, பல பேரை கைது பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது சார்? இதே போல் செய்திகளை நிறைய டைம் பார்த்துருப்போம். இப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த முன்னணி நடிகர்கள்லாம் வந்து இந்த போதைப் பொருள் வழக்கில் வந்து ஆஜராக சொல்லி சம்மன் கொடுத்துருக்காங்க. நிறைய இப்போ பாலிவுட்லேயும் மும்பையிலையும் அப்படி தான். இப்போ முக்கியமாக நடிகர்லாம் இருப்பாங்க, ஆனால் அந்த அப்பப்போ அந்த அவங்க பேர் மட்டும் அடிபடும், அது அப்படியே சைலண்டாக போயிடும். ஸோ இப்போது இதுலேயும் அப்படி தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் சேர்ந்த ஒரு முக்கிய திரைப்பட தயாரிப்பாளர் வந்து சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கெலாம் சீல் வச்சிருக்காங்க, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. இதை தாண்டி இந்த சினிமா நடிகர்கள் பிரபலங்களுக்கு மத்தியில் வந்து இது வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து திணிக்க போகிறாங்க, திணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க சார். அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அதாவது தார்பாய் முருகன் ஒருத்தன் தான். அவன் வந்து எப்படின்னா லாரியில் வர தார்பாயை மட்டும் திருடுவான். எப்படின்னா 90s பைக்கில் பின்னாடியே ஒரு லாரி வருதுன்னா ஒரு 40-50 km ஸ்பீடில் வரல, பைக்கில் பின்னாடியே வந்து டப்புன்னு மேலே ஏறிடுவான். அதில் தான் கில்லாடி. லாரி மேலே ஏறி லாரி வந்து இந்த மலைக்கு தார்பாய் போட்டிருப்பாங்கல்ல, அதை உருவுவான், கயரெல்லாம் உருவிட்டு அந்த தார்பாயை மட்டும்தான் திருடுவான். பொருள்லாம் எடுக்க மாட்டான் முதல்ல, தார்பாய் முருகன்னு பேர். அதுக்கப்புறம் பொருள்லாம் எடுத்து ப்ரொடியூசர் வரைக்கும் ஆகிட்டான், ஆகிட்டு செத்து போயிட்டான் போலீஸ் பிடிச்சிச்சு. அப்போ இந்த தார்பாய் வந்து எப்படின்னா அப்போயே ஒன்று 10,000-15,000 வரும் புதுசு, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும். அப்படியே கொண்டு போய் 5,000 விற்றுருவான். இப்படியே ஒரு நாளைக்கு 5 தார்பாய் திருடினா என்னாச்சு அந்த காலத்தில்? இப்போ தார்பாய் முருகன் பேர். அந்த பக்கம் வர வண்டியெலாம் விருதுநர் தாண்டதுக்கு முன்னாடி தார்பாய் இருக்கும். விருதுநர் தாண்டி மதுரைக்குள்ளே வரும்போது டிரைவருக்கே தெரியாது என்னடா தார்பாயை காணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கில்லாடி திருடான் தான். அவன் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணால் நடித்தான். நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வரான்னு வைங்களேன், அது எப்படி சம்பாரித்தான், என்ன சம்பாரிச்சான்னு கேட்பீங்களா? படம் கேட்க மாட்டாப்பில், விஜயம் கேட்க மாட்டாப்பில, அஜித்தும் கேட்க மாட்டாப்பில, கமல் ரஜினி சுத்தமாக கேட்கவே மாட்டாப்பில. இப்போ நீங்கள் வந்துன்னா எல்லா ஒரு ப்ரொடியூசர் வரும்போது ஒரு படத்துக்கு புக் பண்ணுறாங்க, ஒரு டைரக்டர் புக் பண்ணிடுவாங்க, அந்த டைரக்டர் கதை கேட்பாங்க. அவனோட ப்ரொடியூசரோட நோக்கம் என்னென்னா எப்படி ஒரு 4 பிரபலமாக நெருங்கிட்டோம்னா நம்மளும் பிரபலமாகிடுவோம், நம்மளை அவ்வளோ சீக்கிரம் டச் பண்ண முடியாது, அவங்கள வச்சு எஸ்கேப் ஆயிடலாம், அவங்களையும் இதில் கோர்த்து விட்ருவாங்க. புரியுது அவங்களுக்கு? ஒரு ப்ரொடியூசரையோ ஒரு டைரக்டரையோ கோர்த்து விட்ருவாங்க. இவன் யார் எதில் சம்பாதிச்சான், யார் என்ன விளக்கண்ணை வச்சு இது தலைவியாக பார்க்க முடியும், இல்லை லென்ஸ் வச்சு பார்க்க முடியுமா? வர்றாரு ப்ரொடியூசர் ஆஃபீஸ் போட்டிருக்காரு, கதை கேட்குறாரு உங்கள்கிட்ட. உடனே நீங்கள் கதை சொல்கிறீங்க, சார் நான் இவருக்கு ஒரு கதை வச்சுருக்கேன், ஆரியாவுக்கு இருக்குது, சூர்யாவுக்கு வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்போ சூர்யா கழிச்சிட்டு வாங்க, இல்லை கதை சொல்லிவிட்டு அவருக்கு பிடிச்சிருக்கு சார், நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அட்வான்ஸை கொடுத்துடலான்னா எவ்வளோ ஆகும்? 40 கோடி. இவன் வந்து 400 கோடி வச்சுருப்பான் கையில். இவனுக்கு வந்து என்னென்னா அந்த ஒரு நடிகரோட லிங்க் பண்ணி இது பண்ணி இந்த படத்தோட ப்ரொடியூசர்னால் அந்த அவரையும் விசாரிப்பாங்க, அப்போ அவர் நம்மளை காப்பாற்றி விடலாம், அவர் நமக்கு உதவலாம், நண்பராகிடலாம். இப்படிலாம் ஒரு பிளான் போட்டு தான் சினிமாக்குள்ள நுழைவாங்க. அதனால் அதில் இருக்கக்கூடிய டைரக்டரையோ ப்ரொடியூசர் இதோ மித்த நடிகர்களையோ இதில் லிங்க் பண்ணுறது தப்பு. ஏன்னா ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எதில் இருந்து சம்பாரிச்சு வந்துருக்கான்னு அவன் வந்து விளக்கண்ணை ஊற்றி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ அவர்கள் வரும்போது டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அவர்கள் ரெகுலராக சம்பளம் வாங்கினா அவர்களுக்கு உழைப்பை கொடுப்பாங்க, படம் முடிஞ்சிடும். இவர்கள் உழைப்புக்கான சம்பளத்தை தான் வாங்கியிருக்காங்க. அதுக்காக இவன் யார், இவன் நார்காட்டிக்ஸில் இருக்கானா, போலீஸ் இவனை இது பண்ணியிருக்கான்னு யார் பார்க்க முடியும்? இப்படி சில பேர் வந்து திட்டம் போட்டு உள்ளே நுழைவாங்க. அதே மாதிரி நடிகர்களுக்கு வந்து அவர்களுக்கு கிடைக்காத விஷயத்தை கொடுப்பான். அப்போ அவர்கள் அந்த போதைக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னா அவங்கள லிங்க் பண்ணி செயின் லிங்க் போட்டுருவாங்க. போட்டோடனே நான் அவருக்கு கொடுத்துருக்கேன், அவருக்கு கொடுத்துருக்கேன், அவர் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணார், விட்டுங்க தலைவா, நீ அவனை பிடிச்சிங்கன்னா என்னையும் பிடிக்கிற மாதிரி ஆயிடும், எனக்கு அசிங்கமாக இருந்தோன்னே சரி விட்டு தொலைங்க அந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதுக்காகத்தான் இந்த திருடர்கள் இது போன்ற செய்கிறது. கடத்தல்காரர்கள்லாம் நடிகர்கள் லிங்க் பண்ணி, பிரபலங்களை லிங்க் பண்ணிடும், அரசியல்வாதிகளை லிங்க். அரசியல்வாதிகள் அவ்வளோ சீக்கிரம் போய் வாழ மயங்க மாட்டான். ஆனால் படம்ன்றப்ப ஈஸியாக பிஸ்னஸ் தொழில் மாதிரி வந்துடலாம். ஸோ இதுதான் அந்த கணக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்பரில் சீஸ் பண்ணுறது, ஏர்போர்ட்டில் சீஸ் பண்ணுறத தாண்டி இப்போ தமிழ்நாடு வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த பொருட்களுடைய புழக்கம் வந்து அதிகமாக இருக்குது. எப்படின்னா இங்கேருந்து இலங்கைக்கு வந்து கடலுக்கு மீன் கடல் வழியாக வந்து கடத்திட்டு போகிறது, இங்கேருந்து சிங்கப்பூர் மலேசியாவுக்கு கொண்டு போகிறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. மலேசியாவுக்குலாம் கொண்டு போகவே முடியாது. முதல்ல சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூர் தமிழ்நாடு மாதிரியே இந்தியா மாதிரியே கிடையாது. முதல்ல தெரிஞ்சுங்க, சிங்கப்பூரில் ராவிடுவாங்க, அவன் இமீடியட்டாக காலி, அவன் செத்தான், அதோட அவன் உயிர் இருக்காது. போதைப் பொருள் சீஸ் பண்ணிட்டாங்க, அவன் உயிர் இருக்காது, அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே நாளில் போட்டுருவாங்க, முடிச்சுனா யாழை. ஆனால் மலேசியாவில் இருக்குது. ஆனால் அங்கேருந்து இங்கே கடத்திட்டு வரலாங்க சார், அங்கேருந்து சிங்கப்பூரில் இருக்காதுங்க. சிங்கப்பூரில் இந்த போதைப் பொருளில் எதுவுமே இருக்காது, சிங்கப்பூரில் சாத்தியமே கிடையாது. மலேசியாவில் உயிரை பணையம் வைச்சு அதை செய்யலாம்,
அங்கேயும் சாத்தியம் இல்லை, ஆனால் 80% சாத்தியம் இல்லை, 20% பண்ணலாம், உயிரை பணைய வச்சு மலேசியாவில் பண்ணலாம். ஆனால் வந்து ஸ்ரீலங்காலையும் போதைப் பொருள்னால் மிகப்பெரிய கடுமையான தண்டனை இருக்குது. ஆனால் கஞ்சா டெய்லி போயிட்டுருக்கு போர்ட்டில். எப்போ வந்து விடுதலை புலிகளுடைய ஆட்சி இருந்த வரைக்கும் அங்கே சவுத்தில் சிகரெட்டே விற்க மாட்டாங்க, சிகரெட்டே குடிக்க மாட்டாங்க யாருமே. புலிகள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் சிகரெட் விற்கக்கூடாது 25 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. அவங்களுக்கு பிராந்தி விஸ்கி சாராயம்னா என்னன்னே தெரியாது. சாராயம் இதான் எவனா காய்ச்சி குடித்தான் அவன், அதோட செத்தான் அதோட. அந்த மாதிரியான ஒரு ஆட்சி காலம் இருந்ததா, அது முடிந்தோடனே இந்த உலகமே வேறு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ராஜபக்சே ஆட்சியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிராந்தி கடையை திறந்து விட்டாங்க. நான் உண்மையிலேயே வந்து என்னென்னா 80களில் குடிச்சிட்டான் ஒருத்தன் தெரிஞ்சால் அவன் குடும்பத்திலே சேர்க்க மாட்டேன், குடியாரப்பையன் ஒரு நாள் ஏதோ அவனுக்கு தப்பித்தவரை குடிச்சிட்டான்னா கூட கூலி தொழிலாளர் ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கிறது தான் சாராயம் குடிப்பான், அது வேறு, அந்த குரூப் வேறு மாதிரி இருக்கும். மிடில் கிளாஸ்லேயோ அப்பர் மிடில் கிளாஸ்லேயோ குடிச்சியா ஐயோன்ற மாதிரி நாங்கள் சின்ன வயசில் கேள்விப்பட்டோம். அதே இதை எப்போ நான் பார்த்தேன்னா அதே மாதிரி தான் இங்கே யாழ்ப்பாணத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா 2009 முடியுது, 12 ராஜபக்சே என்னென்னா ஒரு 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 சமூகத்தை அழிக்கணும்னா அவருக்கு வந்து போதையை கொடுத்தா போதும், அவன் வேறு எது எதையுமே திங்க் பண்ண மாட்டான்றக்காக அவ்வளோ நாள் இல்லாத பிராந்தி கடையை ஓப்பன் பண்ணிவிட்டாங்க. அதுவும் சிட்டிக்குள்ளே யாழ்ப்பாணத்தில் ஓப்பன் பண்ண விடலை, நான் சொல்கிறது 12. இப்போ என்ன கலவை கூத்து பண்ணி வச்சுருக்கேன்னு தெரில, 12 நான் போகும்போதும் சரி 14 போகும்போதும் அவுட்டரில் தான் இருந்துச்சு, யாழ்ப்பாணம் சிட்டிக்குள்ளே இல்லை, யாழ்ப்பாணத்தோட அவுட்டரில் ஒரு பிராந்தி கடை இருந்துச்சு. அதுவும் வாங்க போகிறவெல்லாம் ஓப்பனாக நம்மால் இப்போ போய் முண்டிகிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படி தலையில் துண்டை போட்டு தான் போய் வாங்குறாங்க. வாங்கி அவ்வளோ கூட்டமும் இல்லை, யாரும் வந்து வாங்குறதில்ல, வாங்கினாங்க, வாங்கி அவங்க பாட்டுக்கு போய் பின்னாடி தெரியாமல் குடிச்சிட்டு போகிறாங்க. அந்த நிலைமை இப்போ 2012 வரைக்கும் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சமூக ரீதியான, இப்போ என்ன ஆக்கி விட்டாங்கன்னா கஞ்சா வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் கஞ்சா கடத்திட்டு ஆந்திராலேருந்து வருது, போட்டில் வந்து இலங்கைக்கு போகுது, பலர் பிடிக்கப்பட்டிருக்காரு, பலர் பிடிக்கப்பட்டு வழக்குகள் அங்கே நடந்துகிட்ருக்கு. என்ன நடந்துகிட்ருக்கு ஏன்னா அது ஒன்று போகுது. ஆனால் ப்ரௌன் சுகரு இந்த மாதிரி அந்த இராயின் இந்த மாதிரி விஷயத்தை ஸ்ரீலங்காவில் பிடிச்சான்னு வச்சுங்களேன், அவங்கள அவ்வளோதான் முடிஞ்சிங்க, வழக்கு கிழக்கு மயிர் பண்ணாங்கடிலாம் கிடையாது, தெரிஞ்சு போயிரும்ல, கையங்களமாக பிடிக்கிறீங்க, இதில் என்ன வழக்கு வேண்டிய கிழக்கு கோர்ட்டில் போட்டு உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கு. என்ன சார் பண்ணாங்க? போலீஸே விசாரிப்பாங்க, ஆர்மி விசாரிக்கும், நேவியை விசாரிக்கும், இல்லை இப்போ ஆர்மி விசாரிக்கும், உடனே தண்டனை கொடுத்துருவாங்க, தூக்கு தண்டனை ஏதோ ஒன்று கொடுத்து காலி பண்ணிடுவாங்க, ஆளை உயிரோடு விட மாட்டாங்க. சார் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்சிபி வந்து ஆண்டாண்டு காலமாக இப்போ ஏர் அங்கே சீஸ் பண்ணுறாங்க, ஹார்பரில் பிடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, இப்பயும் வந்து பிடிக்கிறது எல்லாமே பெரிய கன்சைன்மெண்ட் தான். ஆனால் இதை தாண்டி மறைமுக இருப்பாங்க, அந்த மரண தண்டனைன்றதெல்லாம் நம்ம நாட்டில் அவ்வளோ இதாக இல்லை. இதை தாண்டி மறைமுகமும் ஏதோ ஒரு வகையில் போயிட்டு வந்துட்டு தான் சார் போயிட்டு இப்போ நம்ம பேசிட்டு இந்த நேரத்தில் கூட போயிட்டு இருக்கு, வாய்ப்பு இருக்கும், எல்லாமே பேசிட்டு இருந்தாலும் சரி நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் போயிட்டு தான் இருக்கும். அது வந்து என்னென்னா இது தமிழ்நாடுன்றது இல்லை, இந்திய அரசு தான் இதை வந்து கட்டுப்படுத்தும், முதல்ல இந்திய அரசு. நீங்கள் அங்கேருந்து வந்தால் தானே லோக்கலில் விற்கிறான், போலீஸோட பொறுப்பு அடுத்து தான் இருக்குது, போலீஸ் டைட் பண்ணால் மேலே வரைக்கும் ரிவர்ஸில் போகலாம். இந்திய அரசு இங்கே நார்காட்டிக்ஸ் இவங்க வந்து ரொம்ப டைட் பண்ணால் ஏன்னா இங்கே வராது, இங்கேன்னு இல்லை எந்த ஸ்டேட்டுக்குமே வராது, அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்போ பணப்புழக்கம் தமிழகத்தில் அதிகமாகிடுச்சு, கேரளாவில் அதிகமாகிடுச்சு, கர்நாடகாவில் அதிகமாகிடுச்சு. ஸோ பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல இதை வந்து பரப்பி விட்ருவாங்க, பரப்பி விட்டு இது ஒரு என்ன உலகம் முழுவதும் அமெரிக்காவுக்கே ஒரு பெரிய த்ரெட்டு எது அப்படின்னா வாரோ ரஷ்யாவோ கிடையாது, புரியுதாங்க, ரஷ்யாவில் பிடிச்சானா துண்டா ரெண்டா இது பண்ணி விட்டுறேன், அவன் எப்படி சாகிறானே தெரியாது சரியா. ஆனால் வந்து நீங்கள் வந்து என்னென்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய த்ரெட்டு, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு மிகப்பெரிய த்ரெட்டே என்னென்னா இந்த நார்கோட்டிக்ஸ் தான், மக்கள் மனசை மாற்றி விட்டு அரசுக்கு எதிராக பண்ணி விட்டு போயிடுறாங்க. இதை தடுப்பதற்கு தான் அவங்க ஏகப்பட்டது பண்ணிகிட்டு இருக்காங்க தவிர, மித்த வாரை விட அவங்க பயப்படுறது இதுக்கு தான், ரிஸ்க் இருக்க இருக்க ரேட் ஏறும், ரேட் ஏற ஏற லாபம் அதிகமாக கிடைக்கும், அதனால் ஒரு கும்பல் இந்த தொழிலை தொடர்ந்து செய்து விடுவேன். கண்டிப்பாக சார், இந்த போதைப்பொருள் கடத்தல் பற்றி நிறைய தகவலை ஷேர் பண்ணிட்டீங்க, நேரத்தில் ரொம்ப நன்றி சார். இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில், அணிந்திரண்டு வாருங்கள். வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் தயாரிப்பில் கௌதமேனன் இயக்கத்தில் வருண் நடித்துள்ள ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது. கிளாஸ்மேட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.